ஆர்சிபியுடனான போட்டியில் ஹெல்மெட்டை கழடி தூக்கி எறிந்தது தவறு வருத்தம் தெரிவித்துள்ள அவிஷ்கார். ஜஸ்பிரீத் பும்ரா மற்றும் ஸ்ரேயஸ் ஐயர் கம்பேக் எப்போது? இந்திய ரசிகர்களுக்கு ஹாப்பி நியூஸ். டிலே ஆகும் வேர்ல்ட் கப் 2023 ஸ்கெடியூல் பாகிஸ்தான் மற்றும் ஆஸ்திரேலியா தான் காரணமா? இந்திய அணியில் ரெகுலர் ஆகும் ருத்ராஜ் கெய்க்வாட் மற்றும் யஷஸ்வி ஜெய்ஸ்வால். மேலும் பல ஐபிஎல் கிரிக்கெட் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. டிசிஎன் நேயர்களுக்கு வணக்கம். முதல்ல சூப்பர் ஹாப்பி நியூஸான பும்ரா மற்றும் ஸ்ரேயஸ் ஐயர் கம்பேக் அப்டேட்லேருந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம். போன வருஷம் டி20 வேர்ல்டு கப்பை மிஸ் பண்ண ஜஸ்பிரீத் பும்ரா இந்த இயர் இன்னும் ஒரு போட்டியில் கூட ஆடலை. ஒடிஏ வேர்ல்டு கப் 2023 அவர் அவைலபிளாக இருப்பாராங்கிற பயம் எல்லா இந்தியன் ஃபேன்ஸுக்கும் இருந்துச்சு. பட் குட் நியூஸ் என்னன்னா, அதுக்கு முன்னாடி நடக்கிற ஏஷியா கப் 2023 பும்ரா அவைலபிள்னு சொல்லப்பட்டுச்சு. இன்ஃபேக்ட் பும்ராவுடைய ரெக்கவரியை பார்க்கும்போது ஏஷியா கப் இல்லை, அதுக்கும் முன்னாடி அயர்லாந்து கூட ஒரு சீரீஸ் இருக்குது, அந்த அயர்லாந்து சீரீஸ்லேயே பும்ரா தன்னுடைய கம்பேக்கை கொடுப்பாருன்னு இப்போ பிசிசிஐ வட்டாரங்கள் சொல்கிறாங்க. அந்த சீரீஸில் பும்ரா கம்பேக் கொடுத்தா நெக்ஸ்ட் ஏஷியா கப் அண்ட் தென் வேர்ல்ட் கப்னு அவருடைய கம்பேக் பாத் பக்காவாக இருக்கும். வேர்ல்ட் கப் 2023 அவர் பீக் ஃபார்மில் இருக்க நல்ல வாய்ப்பு இருக்குது. ஸ்ரேயஸ் ஐயரை பொறுத்த வரைக்கும் அவர் மோஸ்ட்லி ஏஷியா கப்புக்கு தான் இந்தியன் டீமுக்கு ரிட்டர்ன் ஆவாருன்னு சொல்லப்படுது. ஸ்பீக்கிங் ஆஃப் ஏஷியா கப், ஏஷியா கப்புடைய டேட்ஸ் ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஹைபிரிட் மாடலில் பாகிஸ்தான் மற்றும் ஸ்ரீலங்காவில் நடக்க இருக்கு. August 31 to September 17 டேட்ஸ் வந்திருக்கு. பட் கம்ப்ளீட் ஸ்கெடியூல் இன்னும் வரல. முதல் 4 மேட்சஸ் பாகிஸ்தானில் நடக்க இருக்கு, அடுத்த 9 மேட்சஸ் ஸ்ரீலங்காவில் நடக்க இருக்கு. இந்தியன் டீம் அஃப்கோர்ஸ் அவங்களுடைய மேட்சஸை ஸ்ரீலங்காவில் மட்டும்தான் ஆடுறாங்க. ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான், இந்தியா, பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான் மற்றும் நேபாள் பார்ட்டிசிபேட் பண்ணுற 6 நேஷன் டோர்னமெண்ட்டாக இருக்க போது இந்த ஏஷியா கப். ஓடிஐ வேர்ல்ட் கப் இந்த இயர் நடக்க இருக்கிறதால இந்த இயர் ஏஷியா கப்பும் ஓடிஐ ஃபார்மேட்டில் தான் நடக்க போகுது. பட் இது August 8 வரப்போகிற டோர்னமெண்ட். இந்தியன் டீம் அடுத்து ஜூலை ஸ்டார்டிங்லேயே வெஸ்ட் இண்டீஸ்க்கு டூர் போக இருக்கிறாங்க. WTC சைக்கிள் இப்போ புதுசாக ஸ்டார்ட் ஆகிருக்கிறதால இந்த சைக்கிளில் இந்தியன் டெஸ்ட் டீமில் சேஞ்சஸ் இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. ரோஹித் ஷர்மா இந்த சீரீஸ்க்கு கேப்டனாக தொடர்வார்னு சொல்கிறாங்க. பட் அதுக்கப்புறம் அவருடைய கேப்டன்சி ஸ்டென்ட்டில் டவுட் இருக்குது. தென் புஜாரா டீமில் தொடர்வாராங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அவருடைய ஸ்பாட்டுக்கு யஷஸ்வி ஜெய்ஸ்வால் மற்றும் ருத்ராஜ் கெய்க்வாடுடைய பெயர்கள் அடிபடுது. விரைவில் இந்த ரெண்டு பிளேயர்ஸும் இந்தியன் டெஸ்ட் டீமில் ரெகுலர்ஸாக இடம் பிடிக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். ப்ரோ, எதுக்காக இந்த ஓடிஐ வேர்ல்ட் கப் ஸ்கெடியூல் இன்னும் அனௌன்ஸ் பண்ணாமல் இருக்கிறாங்க? பண்ணுவாங்களா மாட்டாங்களான்னு பலர் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ஓடிஐ வேர்ல்ட் கப்கான ஸ்கெடியூல் இந்த வீக் அல்லது அடுத்த வீக் கண்டிப்பாக வந்துடும் எதிர்பார்க்கப்படுது. முதல்ல பாகிஸ்தானுடைய பார்ட்டிசிபேஷனில் பிரச்சனை இருந்துச்சு. நீங்கள் ஏஷியா கப்புக்கு பாகிஸ்தானுக்கு வந்தால் நாங்கள் வேர்ல்டு கப்புக்கு இந்தியாவுக்கு வரோன்னு அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இப்போது ஹைப்ரிட் மாடல் ஓகே ஆகிட்டதால ஓரளவுக்கு பாகிஸ்தான் ஹாப்பி. இந்தியாவுக்கு வர பாகிஸ்தான் சம்மதிச்சுட்டதாக தெரியுது. ஆனால் இப்போ பிரச்சனை வென்யூஸ். பாகிஸ்தான் மற்றும் ஆஸ்திரேலியா சேப்பாக்கில் ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக ஆடுற மாதிரி ஸ்கெடியூல் போடப்பட்டிருக்கிறதா தெரியுது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், சென்னை சேப்பாக் ஜென்ரலி ஸ்பின்னர்ஸ்க்கு சூட்டபுளான கிரவுண்ட். அந்த கிரவுண்டில் ஸ்பின் ஹெவியான ஆப்கானிஸ்தான் டீமுக்கு எதிராக வேணும்னே எங்களுக்கு ஃபிக்சர்ஸ் போட்டிருக்காங்கன்னு பாகிஸ்தான் மற்றும் ஆஸ்திரேலியா கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கன்னு மீடியாவில் ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு. இந்த ப்ராப்ளம் தான் ஸ்கெடியூல் டிலேக்கு காரணம். ஒன்ஸ் இந்த இஷ்யூ ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஐசிசி விரைவில் ஸ்கெடியூலை ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். ஆர்சிபி வர்சஸ் எல்எஸ்ஜி ஹெல்மெட் இன்சிடென்ட் குறித்து அவேஷ்கான் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி மற்ற கிரேடிங் ஹெலன்ஸ் பற்றி பார்த்துடலாம். WTC ஃபைனல் தோல்வியை வச்சு ரோஹித் சர்மாவுடைய கேப்டன்சி ஸ்கில்ஸை டவுட் பண்ணுறது தப்பு. அவர் ஒரு எக்ஸலண்ட்டான கேப்டன் சொல்லியிருக்காரு முன்னாள் ஆஸ்திரேலியன் கேப்டன் மைக்கேல் கிளார்க். ராசும் ஷனகாவால் ஸ்ரீலங்காவுக்கு வேர்ல்டு கப் ஜெயிச்சு கொடுக்க முடியும்னு சொல்லியிருக்காரு முன்னாள் ஸ்ரீலங்கன் ஆல்ரவுண்டர் ரசல் ஆனந்த். டேவிட் வார்னர் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஆஷஸ் 2023 அவர் க்ரூஷியல் ரன்ஸ் அடிப்பார்னு வார்னருக்கு ஆதரவாக பேசியிருக்காரு ஃபார்மர் ஆஸ்திரேலியன் கேப்டன் டிக்கி பாண்டிங். இந்தியா டூர் ஆஃப் வெஸ்ட் இண்டீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இங்கிலீஷ் கவுண்டி சைடான லெஸ்டர்ஷைருக்கு ஆட இருக்கிறாரு அஜிங்க்யா ரஹானே. இந்தியாவுக்கு எந்த டோர்னமெண்ட்டுக்காகவும் பாகிஸ்தான் போகக்கூடாதுன்னு காட்டமாக பேசியிருக்காரு முன்னாள் பாகிஸ்தான் வீரரான ஜாவேத் மியாண்டார். ஆர்சிபி வர்சஸ் எல்எஸ்ஜினாலே ஃபேன்ஸுக்கு ஒரே குஷி தான். கோலி வர்சஸ் கம்பீரா அல்லது கம்பீர் வர்சஸ் கோலியா, எந்த இன்சிடென்ட்னு கேட்பாங்க. அப்படி இருக்கும்போது இந்த ஃபைட்டுக்கெல்லாம் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் அவேஷ்கான். பிடிச்சது ஒரு பால், அதுவும் பேட்டில் படல. பட் இருந்தும் ஏதோ 30 பாலில் செஞ்சுரி அடிச்சுட்டு செலிப்ரேட் பண்ணுற மாதிரி அவேஷ் பண்ணதை யாருமே மறந்துருக்க மாட்டாங்க. இப்போ அது குறித்து அவேஷ்கான் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் அப்படி ஹெல்மெட்டை தூக்கி தரையில் அடிச்சிருக்கக்கூடாது, அந்த ஹீட் ஆஃப் த மொமெண்ட்டில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பண்ணிட்டேன். இப்போ நினச்சி பார்த்தா நான் செஞ்சது எனக்கே வருத்தமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியாவில் இந்த இன்சிடென்ட்டுக்காக என்னை வச்சும் செஞ்சிட்டாங்கன்னு சொல்லியிருக்காரு. அவர் சொல்கிற மாதிரியே அன்றைக்கி அவேஷ் கொஞ்சம் ஓவராக தான் ஆட்டம் போட்டார்ல. தென் ஃபைனலி டெல்லி கேபிட்டல்ஸ் குறித்த அப்டேட்டுக்கு வருவோம். ரிஷப் பண்ட் இல்லாத ஐபிஎல் 2023 டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு ரொம்ப மோசமாக இருந்துச்சு. அவ்வளோ நிறைய சப்போர்ட் ஸ்டாஃபை வச்சுக்கிட்டு இந்த பர்ஃபார்மன்ஸை தான் நீங்கள் கொடுக்க முடிஞ்சதுன்னு கண்டிப்பாக ஓனர்ஸ் தரப்பில் கேள்வி எழுந்திருக்கும். லேட்டஸ்ட் ரிப்போர்ட்ஸ் என்னென்னா, டெல்லி கேபிட்டல்ஸுடைய டீம் மேனேஜ்மெண்ட்டில் அடுத்த சீசனுக்கு முன்னாடி நிறைய சேஞ்சஸ் நடக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. ஹெட் கோச் ரிக்கி பாண்டிங்கை தூக்கிடுவாங்கன்னு சொல்லப்பட்டாலும் இட் சீம்ஸ் அவருடைய ஜாப் சேஃபு. அசிஸ்டன்ட் கோச்சஸான ஷேன் வாட்ஸன் மற்றும் ஜேம்ஸ் ஹோப்ஸுக்கு கல்தா கொடுப்பாங்கன்னு சொல்கிறாங்க.
பாண்டிங் கங்குலி அண்ட் அஜித் அகர்கருங்கிற டிரைவோட தான் அடுத்த சீசனை டிசி சந்திப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. சரி, நீங்க சொல்லுங்க, அவேஷ் கானுடைய ஆக்ஷன்ஸ் ஆஃப்டர் தட் எல்எஸ்ஜி வின் சரியா இல்ல கொஞ்சம் ஓவர் த டாப் தானா? பும்ரா மற்றும் ஸ்ரேயஸ் அய்யருடைய அடிஷனுக்கு அப்புறம் இந்தியா தான் ஏசியா கப் மற்றும் வேர்ல்ட் கப்க்கு ஃபேவரட்ஸ் தோணுது. உங்க ஒப்பீனியன் என்ன? ருத்ராஜ் கெய்க்வாட் அல்லது யஷஸ்வி ஜெய்ஸ்வால், யாரை இந்தியன் டெஸ்ட் டீம்ல நீங்க கண்டிப்பா கொண்டு வருவீங்க? சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம உங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.